ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம செல்ஃபி ட்ரீட்மெண்ட் சேனலில் பார்க்க போகிறது கற்பூர வள்ளி இலைகளோட நன்மைகள் பற்றி தான் அதில் என்ன பெருசாக இருக்குது சளி பிடிச்சிருந்தா அந்த இலையை சாப்பிட்டா சளி சரியாயிடும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள் அதில் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படி என்னென்ன நன்மைகள் அந்த இலையில் இருக்குதுன்னு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இலையில் நிறைய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு பார்ப்போமா சமீபத்திய ஆய்வில் ஒரு கிராம் கற்பூரவள்ளியில் ஆப்பிளை விட நாற்பத்தி இரண்டு மடங்கு அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி போன்றவை நிறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இதனால் கற்பூரவள்ளி ஃப்ரீ ராடிக்கல்களின் தாக்கத்திலிருந்து நல்ல பாதுகாப்பை வழங்கி முதுமை தோற்றத்தை தடுப்பதோடு பல்வேறு சரும நோய்களையும் எதிர்க்கும் நம்மளில் நிறைய பேர் அதிகம் எடுக்கத் தவிர்க்கும் அத்தியாவசியமான விட்டமின் கே கற்பூரவள்ளியில் ஏராளமான அளவு உள்ளது இந்த விட்டமின் கே சத்தானது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் சரியான ரத்த உறைதலை ஊக்குவிக்கும் அப்புறம் இதில் டயட்ரி நார் சத்து ஏராளமான அளவில் உள்ளது இதனால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் காய்ச்சல் சளி மற்றும் அடி வயிற்று வலி போன்றவற்றால் அவஸ்தைப்படுபவர்கள் கற்பூரவள்ளி இலையை பச்சையாக வாயில் போட்டு மென்று தின்பது நல்லது இதனால் அதில் உள்ள தைமோல் மற்றும் கார்பாகுரால் உடனடி நிவாரணம் அளிக்கும் கற்பூரவள்ளி அஜீரண கோளாறுகளை தடுக்கும் அதுவும் இது பித்த நீரின் உற்பத்தியை தூண்டி உணவுகளை எளிதில் செரிமானமடைய செய்யும் கற்பூரவள்ளி இலையை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்பின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை அடையும் இதனால் உடலை தாக்கும் நோய்களின் எண்ணிக்கை குறையும் நெஞ்சு சலையில் இருந்து நிவாரணம் பெற காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் மூன்று துளிகள் கற்பூரவல்லி எண்ணெயை சேர்த்து கலந்து குடித்து வர வேண்டும் இப்படி நான்கு முதல் ஐந்து நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் ஆஸ்ட்ரியோபோரிசிஸ் என்பது எலும்பு மற்றும் மூட்டு தேய்மானத்தை குறிக்கும் ஒரு நோயாகும் இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு எலும்புகள் மற்றும் மூட்டு பகுதிகள் தேய்மானத்தை ஏற்படுத்தும் கற்பூரவள்ளி இலைகளில் எலும்பு மற்றும் மூட்டுகளின் நலத்தை மேம்படுத்தும் ஒமேகா சிக்ஸ் என்ற வேதிப்பொருள் அதிகமாக நிறைந்துள்ளது எனவே கற்பூரவள்ளி இலையினால் செய்த தைலத்தை எலும்பு மற்றும் மூட்டு தேய்மானம் ஏற்பட்ட பகுதிகளில் தேய்த்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒரு சிலர் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக பயம் மற்றும் கவலை கொள்வார்கள் இதனால் அவர்களுக்கு மனதில் அமைதியின்மையும் படபடப்பு தன்மையும் ஏற்படும் கற்பூரவள்ளி இலை செடிகளின் வாசனையை அடிக்கடி சுவாசிப்பவர்களுக்கு இலையில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் தன்மையை போக்கும் நமது இரத்தத்தில் உள்ள அதிகமான உப்பு மற்றும் இதர பொருட்களை சுத்தம் செய்து கழிவுகளை சிறுநீர் வழியாக உடலிலிருந்து வெளியேற்றம் செய்வது நம்ம கிட்னிதான் கற்பூரவள்ளி இலைகள் உட்கொள்வதால் சிறுநீரை அதிகம் பெருக்கி சிறுநீரகத்தில் அதிக அளவு சேரும் உப்பினை கரைத்து சிறுநீரக பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் குணத்தை கொண்டது இந்த கற்பூரவள்ளி இலைகள்தான் தயவுசெய்து இந்த இலையை சமைத்து அல்லது பஜ்ஜி செய்து சாப்பிடாதீர்கள் வெறும் இலையை எடுத்து தினமும் காலையில் இரண்டு அல்லது மூன்று சாப்பிட்டு அளவில்லா நன்மை அடைவோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும்